இன்றைய வரவு பற்றி கூறு. இன்று சங்கமயுகத்து பிராமணர்கள் வந்திருக்கிறார்கள் பிரபு, தங்களை சந்தித்து தமது ஆஸ்தியை கோருவதற்கு காத்திருக்கிறார்கள் பிரபு. ஆஹா, என் இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் நினைவரச்சல் ஆகட்டும் பிரபு. சங்கமயுகத்து பிராமணர்களே, ஒவ்வொருவராக வாருங்கள். ஓம் சாந்தி பாபா. ஓம் சாந்தி குழந்தாய். சித்ரபுத்ரா, என் குழந்தையின் கணக்கை கூறு. பிரபுவே, இவரது ப்ரொஃபைல் பிரம்மகுமார நிலையத்தில் 1990 ஆரம்பிக்கப்பட்டது. 25 வருட காலமாக ஞானத்தில் இருப்பவர். அமிர்தவேளை மருத்துவம் பற்றி பல அரிய புத்தகங்களையும் வகுப்புகளையும் வழங்கியிருக்கிறார். ஆஹா, பிரமாதம். ஆனால் பிரபு, என்ன ஆனால் என்று இழுக்கின்றார் பிரபு? இந்த 25 வருடங்களில் இவர் சில நாட்கள் தான் அமிர்த வேலை செய்திருக்கிறார். இவர் சரியாக என் கணக்கை பதிவு செய்யவில்லை. நீங்கள் தானே பாபா ஒரு முரளியில் கூறினீர்கள், உறக்கமாக இருந்தால் கட்டிலில் படித்திருந்தவாறே அமிர்த வேலை செய்யுங்கள் என்று. நீங்கள் படித்துக் கொண்டு தானே செய்ய சொன்னீர்கள். இவர் உறங்கிக் கொண்டு அல்லவா செய்திருக்கின்றார். இப்பொழுது சமாளிக்கின்றார். சரசித்ர புத்ரா, எனது குழந்தையின் பதவியை கூறு. என் குழந்தையை காத்திருக்க செய்யாதே. பிரபுவே, இவருக்கு நாராயணன் அரசசபையில் தலைமை அதிகாரி பதவி வழங்கலாம். இவரது 25 வருட கால சிறந்த பிராமண வாழ்க்கையின் பயனாக இவர் இந்த ஆஸ்தியை பெறுகின்றார். அமிர்த வேலை செய்யாவிடனும் உயர்ந்த பதவியை வழங்கிவிட்டாயே. அச்சா, தலைமை அதிகாரி என்றால் முதன் முதலில் அரசசபைக்கு செல்லும் அதிகாரியும் இவரே. அதிகாலை 3:30 இவர் சமூகம் அளிக்க வேண்டும். செய்துவிக்க வேண்டும். 25 வருடங்கள் அமிர்த வேலை செய்யாததற்கு 2500 வருடங்கள் இவர் 3:30 தினமும் விளக்கு. அதுதானே பார்த்தேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ வந்ததை குழந்தாய், உனக்கு அரச சபைக்கு செல்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. சந்தோஷமாக செல். நன்றி பாபா. ஒரு சிறந்த கர்மயோகி, சேவாதாரி, யோகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். சங்கமயுக பிராமண கோட்பாடுகளுக்கு அமைய பெரும்பாலும் வாழ்ந்தவர். அச்சா, என் குழந்தைக்கு ஒரு சிறந்த பதவி வழங்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் இன்னும் முடிக்கவில்லை. ஆரம்ப காலங்களில் சரியாக முரளி வகுப்புக்கு வந்த இவர் பிறகு முரளி வகுப்பிற்கு வருவதே இல்லை. யோகம், தாரணை, சேவை போன்ற பாடுகளில் சிறந்து விளங்கிய இவர் ஞான பாடத்தில் இவரது மதிப்பெண் 0 பிரபு. முரளி வகுப்புக்கு சமூகம் வைப்பதில்லை. இருப்பினும் ஒவ்வொரு நாளும் இன்டர்நெட்டில் முரளி வாசித்து விடுவேன். இவர் இன்டர்நெட்டிலே முரளி வாசிக்கும் அழகை இந்த வீடியோ கிளிப்பிலே நீங்களே பாருங்கள் பிரபு. 5 நிமிடத்தில் முரளி வாசித்து விட்டு 5 மணித்தியாலங்கள் வேற ஏதோ செய்து கொண்டிருக்கின்றாயே குழந்தை. ஆமாம் பிரபு, பிராமண வாழ்க்கையில் சாட் புக் இல்லாதவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் பேஸ்புக் இல்லாதவர்கள் பேஸ்புக்கா? அதில் என்னதான் குழந்தைகள் செய்கின்றார்கள் பிரபுவே? இவர்களின் படங்களை அப்லோட் செய்து லைக்கோட சொல்லி சக பேஸ்புக் நண்பர்களின் உயிரை எடுப்பார்கள். 10 மணிக்கு எழுந்து பல்விளக்குவதை கூட பிரஷிங் டீத் என்று ஸ்டேட்டஸ் போடுவார்கள். கமெண்ட் பண்ண சொல்லி காலில் கூட விடுவார்கள் பிரபு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் குழந்தைக்கு என்ன பதவி வைத்திருக்கின்றாள் பிரபுவே? சத்தியோகத்திற்கு சென்று எத்தனை கட்டிடங்கள் தேவை என்று கணக்கு பார்க்கும் வேலை பார்க்கட்டும். ஆரம்ப காலங்களில் சகல மாடங்களிலும் சிறந்து விளங்கியதால் சத்தியோகத்தில் கட்டிடக்கலை நிபுணராக ஆகின்றாய். மகிழ்ச்சியோடு செல். நன்றி பாபா. சித்தபுத்தா, எங்கே எனது அடுத்த குழந்தை? சற்று பொறுமையாக இரு குழந்தாய், என் குழந்தையின் கணக்கை கூறு. பிரபு, இவர் ஒரு சிறந்த பிராமணர். இவரது ஆரம்ப காலங்களில் ஞானத்திலும் யோகத்திலும் சிறந்து விளங்கியவர். இருப்பினும் பிரபு, சில காலங்களுக்கு பின்னர் நிலையத்திற்கு எதிராக செயல்படுபவர்களும் மூளை செலவைக்கு ஆளாகி
பின்னர் முரளியை தவிர்த்து யோகம் செய்வதையும் நிறுத்திவிட்டார். சங்கமேவ பிராமண வாழ்க்கையை விட்டு வெளியே சென்று கருவிகளையும் நிலையத்தையும் அதி மேலான தந்தையையும் அவதூறு கூறி அவச்சேவை செய்துவிட்டார். அதன் பின் தான் தவறை உணர்ந்து மீண்டும் நிலையத்திற்கு வந்து சிறப்பாக முயற்சி செய்து தன் சிதியை நிலைநிறுத்தினார். அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சரி சித்திரபுத்தா, இவரது பதவி பற்றி கூறு. பிரபு, சத்தியுகத்தில் பெரும் செல்வதராக இருப்பார். ராஜ குடும்பத்தில் வர வேண்டியவர் சத்துவை இழந்ததால் ராஜ்யத்திற்கு வருகின்றார். சத்தியுகத்தில் முதல் பிறவி வருவதற்கு பெருமளவு பாக்கியம் செய்திருக்கின்றார். மகிழ்ச்சியுடன் செல்கின்றாய். சரி சித்திரபுத்ரா, மூளை செலவிற்கு உட்பட்ட இவருக்கு இந்த பதவி என்றால் இவரை மூளை செலவை செய்த குழந்தைகளுக்கு எந்த பதவி கொடுப்பார்? அவர்களுக்காகவும் இவரை மூளை செலவை செய்த அவர்கள் திரேதாயுகத்திலே எல்லா பிரஜைகளினதும் ஆடைகளை செலவை செய்யட்டும். சித்திரபுத்ரா, இப்பொழுது என்னுடைய அடுத்த குழந்தையை பார்க்கலாமா? ஆம் பிரபு. சங்கமேவ பிராமணரே, பாருங்கள். கருமங்கள் செய்
நிற்க வேண்டும். Okay, so...